ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ணாசியுடன் ஸ்ரீ ஆதிநாத மகரிஷின் பரிபூர்ணாசியுடன் குரு சக்தி மையம் கற்றது கைவன் அளவு கல்லாது உலகளவு என்பார்கள் கல்லாது என்றால் இந்த உலகிலுக்கு யாருக்கும் தெரியாது என்ற பொருள் இப்போ சனி பயிற்சின்னு சொல்கிறாங்க அதை பற்றி பேசுவோம் இப்போ சனிப்பயிற்சி சொல்லிச்சு எல்லாம் யாக வளர்த்துறாங்க பூஜை நமஸ்காரம் பண்ணுறீங்க தப்புன்னு சொல்லலை முதல்ல சனின்னா என்ன அது என்ன பண்ணது முதல்ல தெரிஞ்சுக்குங்க முதல்ல சரிங்களா ஏன்னா நீங்கள் டென்த்து படிக்கிறீங்க நைன்த்துலேருந்து டென்த்து போயிடுறீங்க எடுத்து வந்து நீங்கள் டென்த்து புக்கை வச்சு படித்து பாஸ் பண்ணிடுறீங்களா வாதியார் சொல்லணும் டெஸ்ட்டு வைக்கணும் பாஸ் பண்ணணும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூற்று எடுக்கணும் எவ்வளோ சிரமம் தெரியுங்களா இப்போ வாத்தியார் வேணும் அது மேலே ஞானத்துக்கு அறியாதது அப்படின்றால் தெரியாதது புக்கில் இல்லாத அறியாததுக்கு ஒரு ஞானகுரு கிடைத்தால்தான் நீங்கள் அனைத்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ விதியை மதியால் வெல்ல முடியும் அப்புடின்னு சொல்கிறேன் அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி சொல்கிறேன் இப்போது இப்போ அதனால் கவனிங்க சனியோடைய ஒம்பது நவக்கிரகங்கள் மனிதனோட பாடி உற்பத்தி பண்ணுது சனியுடைய கதிர்ச்சி எதுன்னா எலும்பு உற்பத்தி பண்ணுது இப்போ நம்ம ஜாதகத்தில் சனி திசை சனி புத்தி நடந்தால் என்ன நடக்கும் என்றால் அதாவது கிரக கதிர்ச்சி குறைவாக இருந்தால் தான் நல்லா இருக்க நிறையா இருக்க பற்றி கவலைப்பட அவசியமே இல்லை ஆச்சுங்களா இப்போ நம்ம ஜாதகத்தில் சனி கிரக கதிர்வீச்சு கு கதிர் உடம்புல உடம்பு இருக்கக்கூடிய கிரகத்தை காண்பிக்கக்கூடியதான் ஜோதிடம் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம உடம்புல தான் கிரக கதிர்ச்சி குறைவாக இருக்குது அதை காமிக்கிறதான் தான் ஜோதிடம் ஆச்சுங்களா இப்போ நம்ம உடம்புல தான் சனியோட கிரக கதிர்ச்சி குறைவாக இருக்குது இப்போ நம்ம உடம்புல சனியோட கதிர்ச்சி குறைவாக இருந்தால் கை கைகால் உடைதல் பிஸ்னஸ் லாஸ் டிரான்ஸ்ஃபர் சஸ்பெண்டட் ஜெயிலுக்கு போகுதல் வேலை மாற்றம் செய்யப்படுதல் போலீஸ் ஸ்டேஷன் வரலு செல்லுதல் படிப்பு பாதி விடுதல் படிப்பாற்றல் குறைதல் படிப்பில் கோல் பண்ண முடியாது நீங்கள் நீங்கள் என்ன மார்க் நீங்கள் அச்சீவ் பண்ணால் அந்த அச்சீவ் பண்ண முடியாது எலும்பு தேய்மானம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூட்டு தேய்மானத்தை கொடுக்கும் வாகன விபத்துகளும் கொடுக்கும் பிஸ்னஸ் ஸ்லாக் ஆகிரும் இதுதான் கொடுக்கும் இப்போ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சனி சவனுக்கு விளக்கு போடுறீங்க அர்ச்சனை பண்ணுறீங்க சனிக்கிழமையான நவக்கரத்தை சுற்றிட்டு மக்கள் ஜே ஜா ஜென் போய்ட்டு இருக்காங்க தப்புன்னு சொல்லலை நீங்கள் என்னதான் விளக்கு போட்டாலும் என்ன தான் நீங்கள் அர்ச்சனை பண்ணாலும் அந்த பலன் ரெண்டு பஷன் மட்டும்தான் நீ வெளியே புறம அகத்தில் யாரா பண்ணுறீங்களா நிச்சயம் கிடையாது அகத்து சொல்லித்தருவதுக்கு எந்த குரு சொல்லி கொடுக்கல புறத்தை தான் இருக்கீங்க இப்போ விஞ்ஞான பூர்வமாக சனியோட பிளானட்டோடைய கதிர்வீச்சு பிரம்மஞ்சத்துலேருந்து அந்த கோள்கள் வந்து நேராக திருநெல்லை வீசுன்னு நாச ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த அந்த ராக்கெட் போச்சுன்னா அது எது வேலை செய்யலன்னு சொல்கிறாங்க ஒரு டென் செகண்டு இப்போ சனியோட கதிர்வீச்சு வச்சு அந்த சனியோட கிரகத்திலேருந்து நேராக திருநெல்வேலத்தில் வீசுது இப்போ நீ சனிக்கிழமை இப்போ செல்லாம மாதிரி நிறைய பேர் நேரம் நீங்கள் இப்போ பஸ்ஸு போகுது திருநள்ளாறு போகுது பத்து பஸ்ஸு எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து போகுது இப்போ நீங்கள் காலைல அஞ்சு மணிக்கு போகிறீங்க ஒரு பன்னெண்டு மணி இருக்கிறீங்க அந்த இடத்துல சனியை கதிர்விச்சு நீங்கள் சுவாசம் செய்தாலும் அங்கே இருக்கக்கூடிய தேவதையுடைய அனுகரம் கிடைப்பதாலும் அந்த கதிர் வச்சு உங்கள் உடம்புல ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஏழரை சி நடக்குதுன்னா அந்த ஏழரை வருஷம் அந்த சனி கதிச்சு உடம்பு இருக்க போதா இல்லை ஆறு மாதம் பிரச்சனை வரும் அப்போ நம்ம ஞானிகள் இருந்த இடத்துலையே நவகிரகத்தை பலப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க ராவணன் நவகிரகத்தை தன் வசப்படுத்தினார் அவன் ஆணவத்தின் மூலியமாக ஆனால் ஞானிகள் நவகிரகத்தை வேண்டி ப்ரேயர் பண்ணாங்க இருந்த இடத்துல சரி பண்ண வச்சாங்க அதுதான் ஆதி நாதம் பிரணவன் பேர் இப்போ நல்லா கவனிங்க அண்டத்தில் உள்ள பிரபஞ்ச சக்தியே பூமியில் உள்ள அனைத்து உயிர்களையும் கோள்களையும் காக்கிறது அந்த அண்ட சக்தி அந்த பிரபஞ்ச சக்தி ஒரு நாதத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதுக்கு பேர் அண்டநாதன் பேர் அதுக்கு பேர் தான் ஓம் இப்போ பாருங்கள் சூரிய ஒளி சன்ரேஸ் இப்போ நாசா ஆராய்ச்சி மையம் இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் மூணு அஞ்சில் நினைக்கிறேன் சூரிய ஒளி சூரியலேருந்து வரக்கூடிய அந்த ஒளி கதிரிலிருந்து ஓம் என்ற ஒளி ஓ இந்த ஒளி இரு கண்டுபிடிச்சு சரிங்களா அதுதான் பிரணவம் இந்த ஒளிய நாம எழுப்பணும் இது அண்டத்தில் அண்டத்தில் வைக்கக்கூடிய இந்த ஒளி மந்திரத்தில் ஏழு கோடி மந்திரம் இருக்கு ஏழு கோடி மந்திரம் ஓம் சொல்லிதான் ஆரம்பிக்குது நீங்க கோயில நட சாத்திடுவாங்க ஒன்னு டு நாலு கோயிலுக்கு நினைக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் எல்லா தேவதையும் ஓம் சொல்லி தான் உட்காந்துருப்பாங்க அப்போ ஓம் என்பது இறைவனுடைய ஒளியாகும் பரமாத்மா ஒளியாகும் நம்ம உடம்பு இருக்குல்ல அப்ப இறந்த பிண்டவை சொல்கிறாங்கல்ல இந்த மனித உடம்புக்கு பிண்டன்னு ஒரு பேர் இருக்கு இந்த பிண்டத்துல ஒரு நாதம் இருக்கு அதுக்கு பேர் பிண்டநாதன் பேர் இந்த பிண்டநாதத்தையும் அண்டநாதத்தையும் இந்த பிண்டநாதத்தை எழுப்பி அண்டநாதத்தை இணைத்து விட்டால் நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் கனெக்ஷன் வந்துவிடும் இப்போ கவனிங்க ஓம் இது போய் பெண்டாந்த பேரு இந்த ஒளி ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம் ஒரு இடத்துல முடிக்கிறோம் எங்க போகணும்னு கணக்கு குரு சிஷியத்தை சொல்லித்தரோம் இந்த ஒளி அந்த ஒளியோடைய வேகம் நொடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் போகும் இந்த ஓங்கார பிரணவ சக்திக்கு அனைத்து தேவதைகள் சராசரம் நம்முடைய கர்மவனை அனைத்தும் கட்டுப்படுற சக்தி இந்த ஓங்கார ஒளிக்கு இருக்கு இந்த ஒளி எழுப்பணும் நொடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டரில் போய் அங்கே இருக்கக்கூடிய சனியோட கதிர் வச்சு பாடியில் பசங்கள் முடிச்சு விட்டுருது அப்போ சனிக்கிழமை சனியோட கதிர் வச்சு பூமியில் வீசக்கூடிய நாள் அதிகமான நாள் சனிக்கிழமை அந்த நாளில் காலை ஆறு ஏழு ஒன்னூற்றி ரெண்டு எட்டு ஊட்டி ஒம்பது நீங்கள் உட்காந்து உதறணு நாக்க ஆடாமல் இந்த பிரணவ சக்தியை நீங்கள் பயன்படுத்தினால் சனியோட கிரகத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம் சனி சோனை நல்லா பலப்படுத்த தொழில் நல்லா பலப்படுத்தலாம் அப்போ தொழில் தடை திருமண தடை ஆக்சனை கைகால் ஓடைதல் பிஸ்னஸ் லாஸ் டிரான்ஸ்ஃபர் சஸ்பெண்டட் ஜெயிலுக்கு போதல் வேலை மாற்றம் செய்யப்படுதல் வேலை வேணாம் எழுதி கொடுத்துதல் குழந்தை படிப்பு குறைவு படிப்பாற்றல் குறைவு குழந்தை ஸ்கூலுக்கு போக மாட்டேன்பா நல்லா படிச்சிருப்பாங்க வேலை கிடைக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா படிப்பில் கோல் பண்ணுவேன் நான் ஸ்டெட் பஸ் எடுக்கிறேன் அந்த குழந்தைங்க டிஸ்டிக் ஃபஸ்ட் எடுப்பாங்க இது மாதிரி எலும்பு சம்மதி பிரச்சனை கொடுக்கும் இந்த பிரச்சனை இந்த ஒளியை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு விதிக்கப்பட்ட அத்தனையும் நடக்காமல் செய்ய வைக்க முடியும் இதுதான் நவகிரக கதிவீச்சு பயிற்சி இருந்த இடத்திலேயே நவகிரம் ஏற்படும் பாதிப்புகளை இருந்த இடத்திலேயே நிவர்த்தி செய்ய முடியும் என்பதை உறுதியாக ஆண்டவன் சாட்சியாக இதை தெளிவுபடுத்துகிறேன் சார் கருவில் குரு சக்தி மையத்தில் சொல்லித்தரோம் கரு குருசக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது நிச்சயமாக உறுதி செய்ய முடியும் நீங்கள் யாக வளர்த்துவது கோயிலுக்கு போவது சலங்கள் செல்வது இதையெல்லாம் தற்செவ ரெமெடி நீங்கள் இருந்த இடத்துலையே நிவிற்த்தி நிவர்த்தி பண்ண முடியும் பலப்படுத்த முடியும் இப்போ வந்து தொழிலுக்கு வந்து சனி தான் இரும்பு சம்மந்தமாக நீங்கள் பலப்படுத்த முடியும் இந்த வித்தியை சொல்லி கொடுத்த குருவுக்கும் குரு பரம்பரைக்கும் கோடான கோடி சாஸ்தாங்க நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது நம்ம உடம்பு இருக்கக்கூடிய அந்த கதி கிரக கிரகை வச்சு காண்பித்தோம் ஜோதிடம் அப்போ நீங்கள் ஜோதிடம் கேட்குற பரிகாரம் பண்ணுறீங்கல்ல பரிகாரம் என்பது அனைத்தும் தாக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனையை உங்களுக்கு தடுக்கிறது தான் ஜஸ்ட் தடுக்கிறது தான் ஆனால் வராமல் தடுக்கக்கூடிய ஒரே சக்தி இந்த உலகத்தில் பிரணவசக்தி மற்றுக்கும் உண்டு என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்துகிறேன்